ஆதன் குடும்ப உறுப்பினர்களுக்கு வணக்கம். உங்கள் நல்லாசியுடன் ஆதன் குழுமம் அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு தயாராகிவிட்டது. அறிமுகப்படுத்துகிறோம் ஆதன் ஆண்ட்ராய்டு மற்றும் iOS செயலி. உலகம் உங்கள் விரலசைவில். உலகெங்கும் நடக்கும் செய்திகளை உடனுக்குடன் குறுஞ்செய்திகளாக முறைப்படுத்தி உங்கள் ரசனைக்கேற்றவாறு தருகிறோம். இன்றே தரவிறக்கம் செய்வீர் ஆதன் ஆண்ட்ராய்டு மற்றும் iOS செயலி. ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். இன்னைக்கு அண்ணாநகர் பாரம்பரியம்ல ஒரு பெரிய பெரிய ஃபுட் வேட்டே தான் நடக்க போகுது. அது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா பிரியாணி ஈட்டிங் கான்டெஸ்ட். பிரியாணி ஆஸ் இட்ஸ் ஓன் லாங்குவேஜ். அது வந்து பிரியாணி லவர்ஸ்க்கு மட்டும்தான் அந்த எமோஷன்ஸ் எல்லாம் தெரியும். அண்ணாநகர் பாரம்பரியம்ல ஒரு சூப்பரான கான்டெஸ்ட் வந்து போயிட்டு இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா பிரியாணி ஈட்டிங் கான்டெஸ்ட். ஸோ நானும் அதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ எல்லாருடைய டேஸ்ட் எப்படிலாம் பண்ணுறாங்க, எப்படிலாம் வந்து அனுபவிச்சு பிரியாணி சாப்பிட்றாங்க அப்படின்னு இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பிரியாணி வச்சிருக்காங்க முன்னாடி, ஆனால் உங்களுக்கு வந்து 120 seconds கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. யூஸ்வலாக நம்ம ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்ற ஃபுட்டை வந்துட்டு இவ்வளோதான் டைம், இதுக்குள்ளே சாப்பிடணும்னு சொல்லிட்டாங்க. ஹவ் எப்படி இருக்கு, எக்ஸ்பெக்டேஷன் என்ன இருக்கு? ஆக்சுவலி எனக்கு ஃபஸ்ட்டு என்னடா இது 120 seconds முடிச்சிடணும்னு சொல்கிறாங்களே அப்படின்னு இருந்துச்சு. பட் ட்ரை பண்ணலாம், எவ்வளோ பவுல்ஸ் முடியுது அப்படின்னு ட்ரை பண்ணி பார்ப்போம். எனிவேஸ் 120 seconds அப்புறம் நம்ம கிட்ட இருக்கிற பவுல்ஸ் நம்ம கிட்ட தான் இருக்குது. ஸோ ஆப்வியஸ்லி நம்ம பிரியாணி நம்மளது தான். ஆப்வியஸ்லி முடிச்சாலும் முடிக்கலனாலும் ரெண்டு கப் பிரியாணி நம்மளுக்கு தான், அதனால நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக உட்காந்துட்டீங்க. இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணியிருக்கீங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா? ஆல் தி பெஸ்ட். 2 bowls ஆஃப் பிரியாணி. அப்படி எனக்கே மூக்கை வந்து தொலைக்குது. நானும் வந்து ஒரு பிரியாணி லவர் தான். ஓகேவா, ஒரு பிரியாணி லவருக்கு தான் இன்னொரு பிரியாணி லவரோட ஃபீலிங் என்ன அப்படின்னு தெரியும். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு ஒன்லி 120 seconds இல்லையா, 2 bowls ஆஃப் பிரியாணி, ஹவு கான்ஃபிடென்ட் யூ ஆர்? ட்ரை பண்ணால் தான் எனக்கு தெரியும். லைக் ஐ ஆம் கான்ஃபிடென்ட், என்னால் சாப்பிட முடியும், அவ்வளோதான். ஆல் தி வெரி பெஸ்ட். ஓகே. நம்மளோட 120 seconds வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து யார் மேக்ஸிமம் பிரியாணி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்க்கலாம். சாப்பிட்டதுக்கப்புறம் லைட்டாக ஒரு மாதிரியாக இருக்கும் இல்லையா, அதனால ஒரு 1 minute கேப் கொடுத்துட்டு வில் ஜஸ்ட் ஹாவ் அ பைட். ஓகே, மிஸ்டர் விக்கி வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேருந்து செகண்ட் ரவுண்டுக்கு போயிடுற, ஹவு டு யூ ஃபீல்? கை கால்லாம் நடுங்குது, சூடாக வேற கொடுத்துட்டாங்க, இப்போ தான் ஃபர்ஸ்ட் பேட்ச். நாங்கள் நல்லா இருக்குது பிரியாணி, சாப்பிட்ட அவசரத்தில் எனக்கு தெரில, டேஸ்ட் தெரில. செகண்ட் ரவுண்ட் ஆனால் பொறுமையாக சாப்பிட சொல்கிறேன். இந்த ஆளுக்கும் சைஸுக்கும் சாப்பிட்றதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு கிரேட் எக்ஸாம்பிளே தான். ஆல் தி பெஸ்ட், இந்த கை கொடுத்துக்கோங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிரியாணி ஆஸ் இட்ஸ் ஓன் லாங்குவேஜ், அதுக்கு எவ்வளோ இமோஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பிரியாணி லவர்ஸ்க்கு மட்டும்தான் தெரியும். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து முடிஞ்சிச்சு, அதுலேருந்து கொஞ்சம் பேரை செலக்ட் பண்ணி இப்போ செகண்ட் ரவுண்டுக்கு போயிருக்காங்க. ஸோ செகண்ட் ரவுண்டும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம அதை போய் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். Thank you.
நம்ம பக்கத்துல வந்து ஒரு டூட் இருக்காரு. அது பெரிய ஸ்டோரி, உங்க ஸ்டோரியை சொல்லுங்க. காம்படிஷன்ல போய் இன்னைக்கு ஜெயிச்சிடலாம் தான் போனேன். போகும்போது என்னன்னா எவ்வளோ வேணாம் சாப்பிடலாம்னு முடிவில் தான் இருந்தேன். பட் என்னன்னு டைமிங் வச்சுட்டாங்க 2 மினிட்ஸ். அந்த 2 மினிட்ஸ்க்குள்ளே என்னால் ரெண்டு பவுல் சாப்பிட முடியல. ஆனால் அந்த டைமிங் முடிஞ்சதுக்கப்புறம் கொட்டின அந்த ரெண்டு பவுலையும் சாப்பிட்டுட்டு தான் வந்தேன். இன்னும் என்னால் கொடுத்தா கூட சாப்பிட்ருக்க முடியும். ஆனால் அது என்ன பண்ணுறது இல்லைன்டா இங்கே கேமில். ஆமாம், ரூல்ஸ் இருந்ததுன்னா இன்னொரு பவுல் கொடுத்தாலும் சாப்பிடுவீங்க. இல்லைன்னா நிறைய யார் சாப்பிடுவாங்களோ அவங்க வின் பண்ணலாம்னா அதில் வேணால் ஜெயிச்சிருக்க வாய்ப்பு. ஸ்டோரியாக இருக்குது. நிறைய யார் சாப்பிட்லாம் அவங்க வின் பண்ணுவாங்கன்னா நாள் ஃபுல்லாக சாப்பிட்ற மாதிரி இருக்கீங்களே நீங்கள். அவ்வளோ பிரியாணி லவரா? பிரியாணி லவரில் ஃபுடி. ஃபுட்டியா? பிரியாணி மட்டும் டிஸ்கிரிமினேட் பண்ண ஒரு முறை. ஏன்னா எல்லாம் சாப்பாடும் பிடிக்கும். 2 பவுல் ஃபுல்லாக சாப்பிட்டாரு. ஆனால் என்ன 120 செகண்ட்ஸில் முடிக்க முடியல. ஆனாலும் அந்த இலையை ஃபுல்லாக காலி பண்ணிட்டு தான் வருவேன் அப்படின்ற ஒரு கொள்கையில் எல்லாத்தையும் சாப்பிட்டு வந்துட்டாரு. காம்படிஷன் வரவங்களுக்கெல்லாம் ஒன்று சொல்லிக்கிட்டேன், நீங்கள் ஃபுட்டை வேஸ்ட் பண்ணாதீங்க, முடிஞ்ச அளவு சாப்பிடுங்க, உங்களால் எவ்வளோ முடியுமோ அதை எடுத்துக்கிட்டு பாருங்கள். முதல்ல ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா 120 செகண்ட்ஸில் அதுவும் நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபுட்டை வந்துட்டு ருசிக்காமல் சாப்பிட்றதுங்கிறதே ஒரு கடினமான ஒரு டஃப்பான ஒரு டாஸ்க்குன்னு சொல்லுவேன். ஆனால் இங்கே வந்து ஒரு ஒரு மேடம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து எனக்கு காம்படிஷன்லாம் முக்கியம் இல்லைங்க, எனக்கு வந்து வவுச்சர் கூப்பன்லாம் தேவையே இல்லைங்க, எனக்கு பிரியாணி சோறு தான் முக்கியம் அப்படின்னு ஒரு கொள்கையோடு வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்க. உங்கள் பேரை மட்டும் சொல்லிடுங்க. அஸ்வியா? ஓகே, முஸ்லீம் அதானே. அதனால் அது எப்படி பாண்ட்லேயே பிரியாணி லவரா? வீட்லேயே அப்படிதான். பிரியாணி மட்டும் தானா ஃபுட்டியா? பிரியாணி மெயினாக, ஃபுட்டியும் கூட. பிரியாணி அது ஒரு ஓர வஞ்சனை. பிரியாணி இஸ் மெயின். ஓகே, ஸோ வந்து ஒரு பயங்கரமான ஃபுட்டி, அதனால சாப்பாட்டுக்கு துரோகம் பண்ணக்கூடாதுங்கிற ஒரே நல்ல நோக்கத்தினால காம்படிஷன் முடிஞ்சாலும் பரவாயில்ல நான் அதை காலி பண்ணிட்டு தான் வருவேன் அப்படின்னு உட்காந்துருக்காங்க. உங்கள் நல்ல மனசுக்கு நீங்கள் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும். அவங்க ஃப்ரெண்ட்ஸை வந்து கேட்கலாம். ஹாய். ஹாய், ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் கொடுத்ததுன்னா ஒரு அஞ்சு பவுல் முடிச்சிருக்கலாம். நீங்களாம் எங்க இருந்தீங்க இவ்வளவு நாள்? தெய்வங்க, தெய்வங்க. பிரியாணி சாப்பிட்றதுக்கு ஆந்திரால இருந்து வந்திருக்காங்க. இது இட்ஸ் எ கிரேட் ப்ரொமோஷன். இவங்க வந்துட்டு பிரியாணி சாப்பிடணும், இந்த கான்டெஸ்ட்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஆந்திரால இருந்து வந்திருக்காங்க. ஓகேவா, தேங்க்யூ ஸோ மச். 7th ரவுண்ட்ல இருக்கும். ஸோ 7th ரவுண்டோட கான்டெஸ்டன்ஸ் தான் இவங்க எல்லாருமே. ஹலோ மேம், உங்க பேர் சொல்லுங்க. எஸ் இந்துமதி. பிரியாணி, எவ்வளவு பிரியாணி லவர் நீங்க? எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மட்டன் பிரியாணி ரொம்ப பிடிக்கும். பார்க்கலாம். மாத்திட்டாங்களே, சிக்கன் பிரியாணியை போட்டு. அப்படியா? ஓகே, இதுக்கு முன்னாடி கான்டெஸ்ட்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கீங்களா? இல்லை, இதான் ஃபர்ஸ்ட் டைம். பிரியாணி பொதுவாக நான் பிரியாணி சாப்பிட்டா கண்டிப்பாக இவ்வளோ சாப்பிடுவேன் அப்படின்னா எவ்வளோ சாப்பிடுவீங்க மேக்ஸிமம்? 1 கப் 1 கப். 2 பவுல்ஸ் வச்சிருக்காங்க உங்களுக்கு முன்னாடி. ட்ரை பண்ணலாம். அண்ட் ருசிச்சு ரசிச்சு சாப்பிட்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியே இல்லைன்னா 2 மினிட்ஸ், வெறும் 120 செகண்ட்ஸில் நீங்கள் 2 பவுல் பிரியாணியை வந்து சாப்பிடணும். யார் மேக்ஸிமமாக சாப்பிட்றாங்களோ அவங்க தான் இந்த ரவுண்ட்லேருந்து ரிஃபைன் பண்ணி அடுத்த ரவுண்டுக்கு போவாங்க. ஸோ இந்த மாதிரி ஆல் தி பெஸ்ட். அண்ட் எல்லாருக்குமே இங்கே இருக்க எல்லாருக்குமே ஒரு பெரிய பெரிய பெஸ்ட் விஷஸ் சொல்லிக்கலாம். ஸோ இட்ஸ் கோ நா ஸ்டார்ட். 120 செகண்ட்ஸ் So yes, Mr. Shakti vandu in the round la refine aayi adutha round ku poraaru. Shakti, how was the biryani? Biryani taste super ah irundhadnal da tak 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 nu ulle po mudinjathu. Vera edhum solradhukilla, just biryani. Biryani kaga vandhom, biryani saaptaachu, next round final select aayachu. The biryani contest adhu 120 seconds biryani contest la idhu da first round la last batch da poiittu irukku ipo. ஸோ இது வரைக்கும் நம்ம வந்துட்டு மொத்தம் 9 பேட்சஸ் இருக்குது. அந்த 8 பேட்சஸ் பார்த்துட்டோம். இதுதான் வந்து 9th பேட்சு. இந்த லாஸ்ட் பேட்ச் வந்து முடியறதுக்கு இட்ஸ் ஒன்லி 30 செகண்ட்ஸ் லெஃப்ட். ஸோ நம்மளோட கண்டஸ்டன்ஸ்லாம் அப்படியே பார்க்கலாம் வாங்க. வெறித்தனமாக ஒருத்தர் சாப்பிட்ருக்காரு. ஒரு பவுல் சாப்பிட்டாலே அடுத்த ரவுண்டு போயிடலாம். பிரியாணி மேலே என்ன ஒரு பாசம் நேசம் தெரில. அடுத்த பவுலையும் கொட்டி அவர் ட்ரை பண்ணியிருக்காரு. உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் ராகேஷ்.
ராகேஷ், எவ்வளவு பெரிய பிரியாணி ஃபேன் நீங்க? ரொம்ப பெரிய ஃபேன். 400 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வந்திருக்கேன் காம்படிஷனுக்கு. நாமக்கல். ஒருத்தர் வந்து நாமக்கல்ல இருந்து, அதாவது கிட்டத்தட்ட 400 கிலோமீட்டர்ஸ் டிராவல் பண்ணி இந்த பிரியாணி கான்டெஸ்ட்காக வந்திருக்காரு. வந்தது வீண் போகல, நீங்க அடுத்த ரவுண்டுக்கு போயிட்டீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். இங்க ஒருத்தவங்க நாங்க வந்து ஆரம்பிச்சதுமே வந்து வேற லெவல். அவங்க நாங்களும் நினைச்சோம் கண்டிப்பா வின் பண்ணிடுவாங்க, அப்பா எப்படி சாப்பிட்றாங்க அப்படின்னு. போக 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 ஸ்பீட் வந்து ரொம்ப கம்மியாயிருச்சு. பெரிய பிரியாணி ஃபேனா நீங்க? அப்படிலாம் இல்ல, சோறுக்கே ஃபேன் அவ்வளவுதான். ஸோ ஆஸ் யூ கேன் சி, அப்படியே பார்த்தீங்கன்னா லைனாக பிரியாணி பவுலாக இருக்குது. எனக்கும் பயங்கரமாக டெம்ட் ஆகுது. ஸோ நம்மளுடைய 120 seconds பிரியாணி முடிக்கணும் அப்படிங்கிற வந்து அந்த ரவுண்டு போய் இப்போ வந்து நம்ம ஃபைனல் ரவுண்டில் இருக்கோம். மொத்தமாகவே 34 கண்டஸ்டன்ட்ஸ் மட்டும்தான் இதில் வந்து ரிஃபைன் ஆயிருக்காங்க. லாஸ்ட் ஸ்டேஜோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 2 minutes கொடுப்பாங்க. அந்த 2 minutesில் 2 bowls ஆஃப் பிரியாணியில் யார் மேக்ஸிமம் சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு தான் வந்துட்டு அந்த 5000, 3000, 2000 அப்படிங்கிற அந்த கூப்பன்ஸ் எல்லாம் போக போகுது. அதெல்லாம் தாண்டி ஆஸ் அ பிரியாணி லவரா எனக்கும் இந்த ஃபீலிங் என்ன நல்லா புரியுது. உங்களுக்கு கொடுத்துருக்கதே 2 நிமிஷம் தான். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபுட்டாக இருந்தாலும் ரசிச்சு ருசிச்சுலாம் சாப்பிட முடியாது. ஸோ அதெல்லாம் கண்டஸ்டன்ஸ் எப்படி டீல் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். நம்மளோட ஃபைனல் ஸ்டேஜ்ல நம்ம இப்ப இருக்கோம். எல்லா கண்டெஸ்டன்ட்ஸுமே பாத்தீங்கன்னா பிரியாணி பவுலோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹலோ டூஸ், எல்லாருமே ஹாய் சொல்லுங்க. ஹாய். ஸோ நீங்க பிரியாணியை எவ்வளவு லவ் பண்றீங்க அப்படின்னு எங்களுக்கு தெரியணும் அப்படின்னா 3, 2, 1 சொல்லும் போது பிரியாணி பிரியாணி பிரியாணின்னு கத்துணும். ஓகேவா? 3, 2, 1 கோ. பிரியாணி கான்டெஸ்ட்ல வந்துட்டு ஃபைனல் ஸ்டேஜ்ல வந்துட்டு 2 bowls ஆஃப் பிரியாணியை வந்து 2 minutesல வந்து முடிச்சிருக்காரு, which is not at all a small thing. So bro, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? 2 bowls ஆஃப் பிரியாணி in 2 minutes, which is சின்ன விஷயமே கிடையாது. சொல்லுங்க. Yes, absolutely, because the way fast as upta there are 2 issues அது மைண்ட்ல இருக்கு எனக்கு. Thing is that first வந்து liver வந்து spoil ஆயிடும். ரெண்டாவது வந்து intestine will get damage. Okay. Sure shot. Because already last time வந்து இன்னொரு இடத்துல வந்து burger competition வந்தது. And by God's grace, அதுலேயும் ஃபஸ்ட் வந்தேன். ஸோ 1 kg பர்கர். பட் இதெல்லாம் ரிசர்ச் பண்ணுவேன். ஸோ எப்படி அவங்க சாப்பிட்றாங்க, என்ன பண்ணுறாங்கன்னு வொர்க் அவுட் பண்ணும். சும்மா ஆசையர்லாம் சாப்பிட முடியாது, வின் பண்ண முடியாது. யார் என்ன பண்ணுறாங்க, எப்படி சாப்பிட்றாங்க, என்ன டெக்னிக் இருக்குதுன்னு ஃபாலோ பண்ணும். ஜென்ரலி கொஞ்சம் நான் வேகமாக சாப்பிடுவேன், சரிங்களா? அது சாப்பாடு ஜென்ரலி நான் இப்போ ஒரு ஸ்கூலில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். அண்ட் மெஸ்ஸில் வைப்பாங்க. மெஸ்ஸில் போட்டுட்டு அடுத்த ரவுண்ட் பொறுத்துட்டு நான் ஏஞ்ச் கை கழுவ போயிடுவேன். ஸோ ஃபாஸ்ட்டாக சாப்பிட ப்ராக்டிஸ் இருக்குது, அதனால தான் முடியுதுன்னு நான் நினைக்கிறேன், சரிங்களா? நீங்க வந்துட்டு பிரியாணி கான்டெஸ்டா இருந்தாலுமே பிராக்டீஸ் இருந்தா மட்டும் தான் வின் பண்ண முடியும். அப்சல்யூட்லி பிராக்டீஸ். ஃபாஸ்டா சாப்பிடுறதுக்கு பிராக்டீஸ் இருக்கணும். காம்படிஷனுக்காக வந்து சாப்பிட்டீங்கன்னா அப்சல்யூட்லி உங்க ஹெல்த் ஸ்பாயில் ஆகும். டெஃபினட்டா இந்த ஒரு நாள் பாத்தீங்கன்னா ஹெல்த் ஸ்பாயில் ஆகும். என் பாடி வந்து இப்போ அடாப்ட் ஆயிடுச்சு ஃபாஸ்டா சாப்பிடுறதுக்கு. ஸோ அதனால தான் நான் நினைக்கிறேன், தெரியல. சூப்பர். பட் எனிவேஸ் ஒன்ஸ் அகைன் கங்க்ராச்சுலேஷன்ஸ். செகண்டா வந்திருக்கிறது வந்து உங்க பேர் சொல்லுங்க. மை நேம் இஸ் தனுஷ். தனுஷ் எவ்வளவு பெரிய ஒரு பிரியாணி லவர்? பிரியாணினா ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அது ஊசி பண்ணாலும் சரி, ஆறி பண்ணாலும் சரி, அடி பிரியாணாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி தின்றுவேன். பிரியாணிக்காக எனக்கு ராத்திரி ஒரு 1 மணிக்கெலாம் இருந்து தேடி இருக்கேன். ரொம்ப பிடிக்கும் எனக்கு பிரியாணி. சேலஞ்ச் போவேன், அதுவும் ஜெயிச்சிருக்கேன்.
இது அடுத்த சேலஞ்சு செகண்ட் வந்திருக்கேன். ஐ எம் ஹாப்பி வித் இட். சோறு போடுறவங்களாம் தெய்வம் அப்படின்னா இவங்க ரெண்டு பேர் தான் ஒரு பெரிய தெய்வம் அப்படின்னு நான் சொல்வேன். ஏன்னா அவர் வந்து செஃப், இவர் வந்துட்டு பாரம்பரியாவோட ஜிஎம். ஸோ ஹலோ சார். பிரியாணி லைக் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நாங்கள் ஏன் இந்த சேலஞ்சு வச்சுருக்கோன்னா வந்து பீப்புளால் வந்து டேஸ்ட் பார்க்கவும் முடியும், அண்ட் அதுலேயும் வந்து தெரிஞ்சுக்கலாம் அவங்களோட டேஸ்ட் பட்ஸ் எப்படி இருக்குது. அண்ட் இப்போ என்ன நாங்கள் வந்து கொஞ்சம் இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டு லைக் ட்ரெடிஷ்னல் டேஸ்ட் வித் ட்விஸ்ட்ன்ட்டு மாற்றிருக்கோம். ஸோ மெனூஸ் அண்ட் எல்லாமே மாற்றிருக்கோம். ஸோ அதனால் நாங்கள் என்ன நினச்சோன்னா ஸோ இந்த மாதிரி ப்ரொமோஷன் பண்ணலாம். ஸோ பீப்புளுக்கு பிரியாணி பிடிக்கும், அவங்களும் டேஸ்ட் பார்த்த மாதிரியும் இருக்கும். ஸோ அதனால் வி தாட் ஆஃப் ஹேவிங் திஸ் கைண்ட் ஆஃப் கான்செப்ட். ஸோ அதுக்கு எங்கள் ஷெஃபோ இஸ் இட் இஸ் அ குட் ஐடியா. ஸோ மேனேஜ்மெண்ட் ஆல்சோ வி தாட் வீல் ஹவ் திஸ் கைண்ட் ஆஃப் கான்செப்ட்னால ஸோ வி ப்ராட் திஸ் திங். A place and adu mattum illama it's a very good concept in the initiative ku oru periya periya thanks. And ninga yaro chef damodara paathirukka mattinga inga vande avaroda cousin irukkaru. Hello sir. Hi. Ninga cousin illa chef damodara student dhaan. Rendu perukku avaroda student Hariyum damodara student. So biryani is an emotion in South India illaya. So paramparyam past 12 years we have been serving Tamil Nadu and a very amazing food. Ipo vanda and the brand avunu konjam periya level la kondu poi serving traditional food with a twist or a chef oda regional touch la irundha eppadi irukumndra include panni pannirukom. So adha idoda better ah eppadi makkal kitta kondu pom mudiyumndra return back to the people who have made us grow. So andha oru concept la da indha contest ah naanga pannom. Idu mattu illame indha contest la irundhu namba innoru vishayam panna porom. சென்னை டு கன்னியாகுமரி இல்லை இருக்கிற குவிசீன்ஸ் எல்லாத்தையுமே ஷோகேஸ் பண்ணி ஒரு ஃபுட் ஃபெஸ்டிவல் பண்ண போகிறோம் இந்த மாதம். ஸோ அதுக்கு ப்ரிலியூடாக தான் இந்த ஃபெஸ்டிவலையும் பண்ணுறோம். அண்ட் பிரியாணி எங்களோட பிராண்டில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அடல் ட்ரெண்ட்ஸ் எதுவுமே கிடையாது. லைக் அடல் ட்ரெண்ட்ஸ்னு பார்த்திங்கன்னா இப்போ நிறைய அடல் ட்ரெண்ட்ஸ் நிறைய வருது, அஜினமோட்டோ அந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. அண்ட் ஃப்ரெஷ்ஷாக ரெகுலராகவே பண்ணுற பிரியாணி தான். So that is the secret of our recipe. This biryani is very good biryani. Nalla or ingredients la yaar venalo end age la irukavanga venalo saapidalam illaya. So it's actually going superb. Avanga rendu perukkum or periya periya thanks. Thank you so much.